ஹாய் அண்ட் வெல்கம் டு சேனல் துரோணவிகாஷ். இந்த சேனலில் பார்க்குறது டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிட் சிஸ்டம்ஸ். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் டிடிஎஸ் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிட் சிஸ்டம்ஸ் இது ரெகுலேஷன் 2017 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இந்த டாபிக் சப்மிட் கொடுத்தவங்க வந்து மிஸ் அருள் ஜான்சன் சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் அருள் ஜான்சன் சார். யூனிட் 1 அதனால் டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் எலமெண்ட்ஸ் ஹெட்டிங். இதில் வந்து 4 டாபிக் இருக்குது. இதில் 2 டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டு டாபிக் படித்தாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட், டிசைன் ஆஃப் வே பெல்ட், இது கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். இது இல்லாமல் அடுத்த ரெண்டு சேபர்ஸ் எடுக்க படிக்கணும் அப்படின்னா டி செலெக்ஷன் ஆஃப் வயர் ரோப்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் செயின்ஸ், இதையும் படிச்சுக்கோங்க அடிஷ்னலாக. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்பர் கியர் அண்ட் ஹெல்த் கியர். இதில் எதிராக சாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து லீவியஸ் பக்கிங்ஹாம் ஈக்குவேஷன் வச்சு ஒரு கொஷினும், அப்புறம் கியர் லைஃப் ப்ரொசீஜர் வச்சு ஒரு கொஷின் இருக்கும். இப்போ லீவ் இஸ் பக்கிங்ஹாம் தியரம் பொறுத்த வரைக்கும் டிசைன் ஆஃப் ஸ்பர் கியர் ஹெலிக்கல் கியர். ஸ்பர்ரும் படிக்கணும், ஹெலிக்கலும் படிக்கணும். ஒரு கியர் மட்டும் படிச்சு போனீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டை வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்பர்ரும் பாருங்கள், ஹெலிக்கலும் பாருங்கள். ஒரு ப்ரொசீஜரில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் செகண்ட் ஆஃப் படிக்கிறீங்க அப்படின்னா கியர் லைஃப் ப்ரொசீஜர் படித்தாலும் ஸ்பர்ரோட ப்ரொசீஜரும் ஹெலிக்கலோட ப்ரொசீஜர் ரெண்டுமே நீ படித்தா மட்டும்தான் நம்ம கொஷினி சார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து லைஃப் வர்க்கிங்ஹாம் ஈக்குவேஷன், செகண்ட் ஆஃப்லும் கியர் லைஃப் ப்ரொசீஜர். எதிர் படித்தாலுமே ஸ்பர்ரும் படிக்கணும், ஹெலிக்கலும் படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் 3 வந்து பெவல் அண்ட் வார்ம் கியர்ஸ். இதில் வந்து டிசைன் ஆஃப் பெவல் வார்ம் கியர் பை லீவிஸ் பக்கிங்ஹாம் ஈக்குவேஷன். நீங்கள் செகண்ட் யூனிட்டில் லீவிஸ் பக்கிங்ஹாம் ஈக்குவேஷன் படிச்சிங்க அப்படின்னா தேர்ட் யூனிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பெரிய சேஞ்ச் ஒன்று இருக்காது, சின்ன சின்ன சேஞ்சஸாக இருக்கும். அதனால் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஃபஸ்ட் ஆஃப் படிச்சிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் செகண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் பெவல் அண்ட் வார்ம் கியர் பை கியர் லைஃப் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து லீவிஸ் பக்கிங்ஹாம் ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 3. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா கியர் பாக்ஸஸ். இதில் நிறையா டைப் ஆஃப் கியர் பாக்ஸ் இருக்குது. அதில் 9 ஸ்பீட், 12 ஸ்பீட், 18 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 6 ஸ்பீடும் 14 ஸ்பீடும் எப்பச்சு நம்பர் யாராக கேட்குறாங்க. ஸோ 4, 12, 8 நல்லா படிச்சுங்க. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஹையர் ஸ்பீட் ஆஃப் கியர் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் டிசைன் மட்டும் தான் கேட்பாங்க. நீங்கள் லோயர் ஸ்பீட் எக்ஸாம்பிளில் 6 ஸ்பீட் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் கியர் பாக்ஸே ஃபுல்லாக வரைய சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ரெண்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிங்க. நீங்கள் 3 கியர் பாக்ஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. 9, 12, 18. யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ், கிளச்சஸ் அண்ட் பிரேக்ஸ். இதில் 3 டாப்பிக்லேயும் கிளச்சும் பிரேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல. ஸோ கிளச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் அண்ட் மல்டிப்ளேட் கிளச், அதோட டிசைன் வந்து நல்லா பார்த்துக்கணும். சிங்கிள் அண்ட் டபுள் பிளாக் பிரேக்கோட அந்த ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தான் யூனிட் 1-5 வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் சார். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள்ங்கிற ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.